ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது வருகின்ற 12ஆம் தேதி ஐப்பசி அன்னாபிஷேகம் பௌர்ணமி மகாபரணி, அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பரணி, அது மட்டுமல்லாமல் இந்த பௌர்ணமி சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானை அன்னத்தினால் அலங்கரித்திருப்பார்கள். அன்றைய நாள் நாம் சிவாலயத்துக்கு சென்று அந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் அந்த வருடம் முழுவதும், அதாவது அந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த வருட ஐப்பசி பௌர்ணமி வரைக்கும் நம்முடைய வீட்டில் செல்வ வளம் இருக்கும். அதாவது சாப்பாடு அப்படிங்கிறது, அன்னம் என்பது, உணவு என்பது ஒரு செல்வம் தான். நாம் அதை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு கடவுளாக தெரியும். உணவே பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உணவே பிரம்மம் என்றால் உணவே கடவுள் என்ற அர்த்தம். ஆனா இன்னைக்கு நாம எவ்வளவோ உணவை வீணடிக்கின்றோம். எத்தனை பேர் வந்து உணவிற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லது அந்த ஒருவேளை சோறு அல்லது ஒருவேளை உணவு என்பதற்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க. நாமளும் தான். எஞ்சான் உடம்புக்கு வயிறே பிரதானம் என்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு சான் வயிற்றுக்காக, அந்த வயிற்று பிழப்புக்காக நாம எத்தனை பேரிடம் திட்டு வாங்குவது அல்லது கடினமான உழைப்பை போடுவது. ஏன்னா ஜீவனம் என்ற ஒன்று இருந்தால்தான் நாம ஜீவிக்க முடியும். வேலை என்ற ஒன்று இருந்தால்தான், அப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு சரிவர அமைய வேண்டும். ஸோ பௌர்ணமியில் பொதுவாகவே இந்த சிவாலயங்கள், சித்தபீடங்கள், சித்தர்கள் ஜீவசமாதி வாழும் சித்தர்கள், இவர்களையெல்லாம் நாம் தரிசனம் செய்தால் நமக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து சேரும். நாம மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்ம சுற்றத்தார்கள், உறவினர்கள், நம்ம நண்பர்கள் எல்லோருமே வந்து நல்லா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் தரிசனம் செய்யுங்கள். எல்லா சிவாலயங்களிலும் அந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள், பாடல் பெற்ற சிவஸ்தலங்களை வழிபடுவது, பழமையான சிவாலயங்களை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக அது வேலை செய்யும். உங்க ஊர்ல அருகில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு சென்று அந்த பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் தரிசனம் செய்வது உங்கள் வீட்டில் அடுத்த ஒரு வருடத்திற்கு அன்னம் நிறைந்து காணப்படும். அன்னம் என்றால் உணவு, சாதம். அன்னம் என்பது அது மட்டுமல்ல, உங்களுக்கு தனதானிய பிராப்தம் என்றே அர்த்தம். அதாவது எல்லா தானியங்களும் உங்கள் வீட்டில் கிடைக்கும். வீட்டில் வந்து என்னைக்குமே வந்து இல்லை என்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. கணவனாகட்டும் மனைவியாகட்டும், பணம் இல்லை, சில்லறை இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, மிளகாய் இல்லை, இப்படிலாம் சொல்லக்கூடாது. பொருள் வாங்க வேண்டும் என்றால் இது வாங்கணும், அரிசி வாங்கணுங்க, பணம் இருக்கான்னு கேட்டா பணம் இருக்கு, போதிய அளவு இருக்கு அப்படின்னே சொல்லி பழகுங்க. அது ஏதாவது ஒரு வகையில வரும். பணம் இல்லை, மாச கடைசி, என்கிட்ட காசு இல்லை, நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள். இது வந்து அபரிதமான வேலை செய்யும். நீங்க சொல்ற எல்லா வார்த்தைகளுக்குமே சக்தி இருக்கு. ஏன்னா நீங்களே பிரபஞ்சத்தின் ஓர் ஆள், நீங்களே கடவுளாக இருக்கக்கூடிய நபர். உங்களுக்குள் ஒரு உள்ளுணர்வு இருக்கின்றது, உங்களுக்குள் ஒரு மனசாட்சி என்ற கடவுள் இருக்கின்றது. எனவே எப்பொழுதும் இல்லை என்ற வார்த்தை உபயோகிக்காதீங்க. இல்லை என்ற இல்லை இல்லாமல் போகட்டும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கு என்று நினைக்க வேண்டும். நான் நிம்மதியா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சகல வசதிகளுடன் இருக்கின்றேன், என்னை சார்ந்தவர்களும் சகல வசதியுடன் இருக்கின்றார்கள். இப்படியான தெய்வ சங்கல்ப வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்த அப்படியே உருமாகி விடுவீர்கள். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த அன்னாபிஷேக பௌர்ணமி நாளில் பரணி நட்சத்திரத்திலும் வரக்கூடிய நாளில் நீங்கள் போய் சிவாலயத்தில் வணங்கி உங்களுடைய சங்கல்பத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தபடியாக சோடசக்கலை, ஏற்கனவே உங்களுக்கு சோடசக்கலை பத்தி முந்தைய வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த பௌர்ணமியிலையும் சோடசக்கலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நேரம் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி
இரவு மாலை நேரத்திலேயே பௌர்ணமி ஆரம்பிக்கின்றது. கிரிவலம் செல்லக்கூடிய நபர்கள், மலைவாசஸ்தலங்களுக்கு போகிறவங்க, மலை கோயில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகிறவர்கள் எல்லாம் அந்த இரவு நேர பௌர்ணமியில் செல்லுங்கள். முடிந்த அளவு கணவன் மனைவியாக தம்பதி சமேதராக செல்லுங்கள். தனியாக செல்ல வேண்டாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ரெண்டு பேர் சேர்ந்தான் போகணும். அப்போதான் முழு பலன் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. தவிர்க்க முடியாத பட்சத்தில், மனைவி உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களால நடக்க முடியாது, இல்லை அவங்களுக்கு அந்த மாதவிடாய் சமயம் அப்படின்னா அவங்க இல்லாமல் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் மட்டுமே இரையாற்றலை தேடி போகிற மாதிரி இல்லாமல், ஏன்னா சிவசக்தி ஸ்வரூபம்தான் அந்த ஈஸ்வரனே, அப்படிப்பட்ட அம்மையப்பரை தரிசிக்க செல்வதற்கு கணவன் மனைவி ஒத்த கருத்துடைய தம்பதி சமேதராக செல்லுங்கள். இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அப்பொழுதுதான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். பௌர்ணமி கிரிவலம் போறீங்கன்னா உங்கள் மனைவியையும் அழைத்து செல்லுங்கள். கணவனாகப்பட்டவர்கள், மனைவியாகப்பட்டவர்கள் கணவனை அழைத்து செல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் கல்யாணமாகாதவர்களாக இருந்தால் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அழைத்து செல்லுங்கள், நண்பர்களை அழைத்து செல்லுங்கள். பௌர்ணமி நாளில் அங்கே போய் நீங்கள் தனியாக செல்வது வந்து தேவையற்றது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த சோடசக்கலை நேரம் வந்து உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கின்றது என்றால், 12ஆம் தேதி 5 மணி, 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். அன்னைக்கு வந்து 7 மணிக்கு பௌர்ணமி முடிகிற நேரம், அப்போ அந்த 2 மணி நேரம். அதன் பிறகு பிரதமை திதி 7 இருந்து 9 மணி வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த சோடசக்கலை நேரம். அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓம் திருமூர்த்தியே நமக அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஒரே ஒரு சங்கல்பம் தான் வைக்கணும். இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி தான் மார்வாடிகள், வட இந்தியர்கள், சேர்ஜிக்கள் இவர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை அவர்கள் சங்கல்பமாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது எல்லாமே அவர்கள் கேட்டது கிடைக்கும். சோடசக்கலை நேரம் என்பது அதுதான். எனவே ஆனால் ஒரே ஒரு சங்கல்பம் தான் வைக்கணும். ஒரு சங்கல்பம்னா எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அது, எனக்கு திருமணம் ஆகணும்னா அது மட்டும்தான், எனக்கு குழந்தை பாக்கியம்னா அதுதான், எனக்கு சொத்து பிரச்சனை தீர வேண்டும். கேட்கின்ற சங்கல்பத்தை நீங்களே வந்து முடிச்சிடணும். எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதும், எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்கும் கட்டளைகள் வந்து அது சாசனமாக இருக்க வேண்டும். அதுவே வந்து கொஸ்டினரியா இருக்கக்கூடாது. பாதி பேர் என்ன தெரியுமா, கேள்வியா கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியா தான் இருக்கும். நான் நல்லா இருப்பேனா, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னே நாமளே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், பாசிட்டிவான ஃபுல் ஸ்டாப். எனக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா என்ன, அது ஒரு கொஸ்டின் தான். பிரபஞ்சத்திடம் கேள்வி கேட்டால் கேள்வி தான் கிடைக்கும். பதிலை நீங்களே வைத்து கொண்டு எந்த விஷயத்தையும் சங்கல்பமாக மாற்றிக்கொள்ளுங்கள். சங்கல்பம் என்றால் ஒன்றுமல்ல, வேண்டுதல். கடவுளிடம் வேண்டும் பொழுது பொதுவான சங்கல்பம் ஒன்று எப்பொழுதும் வையுங்கள். இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், ஜீவராசிகள் எல்லாமே நல்லா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், எல்லாம் சௌக்கியமா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், நல்ல ஆட்சி வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொது சங்கல்பங்களுக்கு இன்ஃபினிட்டி லெவல். இன்ஃபினிட்டி லெவல்னா எவ்வளவு வேணா வைக்கலாம். ஆனா உங்களுக்கு கேட்கக்கூடிய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். அந்த சோடசக்கலை நேரத்தில் எது பெஸ்ட், இது எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதையும் பார்த்துக்கணும். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து இதுதான் வந்து முதல், இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதை வந்து முதல்ல தீரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்த வந்து சங்கல்பமா வைங்க. மீண்டும் சொல்கின்றேன், 12ஆம் தேதி 5 மணியில் இருந்து 9 மணி வரை 4 மணி நேரம் இருக்கின்றது. வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நேரத்தை அந்த ஊரின் நேரப்படி செயல்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டில் உள்ள டைமிங்கை பொறுத்து நீங்க வந்து அதை பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இது இந்திய டைமிங் பொறுத்து தான் இது கரெக்டா இருக்கும், புரியுதுங்களா? ஆனா அந்த 4 மணி நேரமும் திருமூர்த்தியின் ஆளுகையில் உட்பட்டது. அப்ப நீங்க கேட்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓல், இந்த பிரபஞ்சமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த சோடசக்கலை நேரத்தில் அது கொஞ்ச நேரம் தான், ஆனா அதை எக்ஸாக்டா கணிக்க முடியாது. அதனாலதான் பௌர்ணமி முடிகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம், பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு விளக்கை போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி
அந்த தீபத்தை நேரடியாக பாருங்கள். அந்த தீபத்தில் உங்களுடைய பிம்பத்தை பாருங்கள், அல்லது தீபத்தில் ஒரு கடவுளின் பிம்பத்தை பாருங்கள், அது இந்த தீபத்தில் ஒரு சித்தரின் பிம்பத்தை பாருங்கள், அதை உருவப்படுத்தி பாருங்க. உங்களுடைய கோரிக்கையை வைங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இந்த சோடசக்கலைங்கிறது அற்புதமான ஆற்றல் வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க, அதை அனுபவித்தவர்கள் அதை உணர்வார்கள். கண்டிப்பாக அது ஃபெயிலியரே ஆகாத விஷயம். ஏன் அப்படின்னா, பௌர்ணமி என்பது மிக முக்கியமான திதி, அமாவாசை திதியும் முக்கியமான திதி. திதிகளில் இந்த ரெண்டு திதியுமே ரொம்ப பெரிய விஷயமாக சொல்வார்கள். சித்தர்களாகட்டும் கடவுளாகட்டும் அமாவாசை திதியை விட பௌர்ணமி திதியில் அவர்களுக்கு அளப்பரிய ஆற்றல் இருக்கும். ஸோ அந்த திதியில் போய் நீங்க ஒரு ஜீவசமாதியில உட்கார்ந்து பாருங்க, அந்த திதியில போய் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலில் உட்கார்ந்து பாருங்க, அந்த இரவு நேரத்தில் அங்கு தங்க வேண்டும். ஏன்னா அவர்கள் ஸ்தூலமாக சூட்சமமாக காரண காரியமாக அவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள். அவங்களே பௌர்ணமியை ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அதுல எல்லாம் விஷயம் இருக்கு, எல்லா ரகசியங்கள் இருக்கின்றது, சுத்த ரகசியங்கள் இருக்கின்றது. நீங்க அந்த நேரத்துல போய் அவர்களை வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய ஆற்றலை கொடுக்கும். அது வந்து என்ன ஒரு சங்கல்பம் வைக்கின்றீர்களோ அது விரைவில் நடக்கும். ஆகையால் தொடர்ந்து போங்க. ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு சோடசக்கலைக்கு போய் உட்கார்ந்துட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கர்மா அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது எங்க பாட்டி தான் சொல்லுவாங்க, உன் ஆக்கா நாங்க என்ன பண்றது, உனக்கு பொண்ணு கிடைக்கலன்னா உங்க நேரம் அப்படி இருக்குது, நீ உன் நேரம் சப்பட்டையா இருந்தா நாங்க என்ன பண்றதும்பாங்க. அதுதான் வந்து விஷயம். நம்ம கர்மாவை பொறுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆகி நாளைக்கு பிள்ளை பத்துக்கிற மாதிரியான விஷயம் எதுவுமே கிடையாது. அது பிராக்டிக்கலான இதுவும் கிடையாது. அப்படி நான் எந்த விஷயத்தையும் சொல்லவும் மாட்டேன். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், நம்பிக்கையை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சரி, இதை நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். இந்த சோடசக்கலையை பின்பற்றுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குபேர பௌர்ணமி அன்னாபிஷேக பரணி அப்படிங்கிற இதில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய இல்லத்தில் குபேர பூஜை செய்து, அதாவது குபேரனை ஆவாகனப்படுத்தி நாங்கள் வந்து இந்த குபேர லட்சுமி காயின் குபேர எந்திரம் போட்டிருக்கோம். இந்த பக்கம் லட்சுமி குபேரர் இருப்பார். இதை நாங்கள் வைத்து சங்கல்பமாக பிரார்த்தனை செய்து, கூட்டு பிரார்த்தனை செய்து, குபேர அஷ்டோத்திரம் எல்லாமே சொல்லி, குபேர காயத்ரி சொல்லி, லட்சுமி மந்திரம் சொல்லி, இதை நாங்கள் ஒரு சிறிய அளவிலான விலைக்கு, மிக குறைந்த விலைக்கு நாங்கள் அளிக்கின்றோம். இந்த தடவை அதை ஸ்டார்ட் பண்றோம். இந்த பௌர்ணமிக்கு எல்லா பௌர்ணமியிலையும் செய்யணும்னு தான் விருப்பம். விருப்பம் உள்ளவர்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நேரடியாக வந்து கூட பெற்றுக்கொள்ளலாம். நான் சென்னையில் இருக்கின்றேன், மடிப்பாக்கத்தில் இருக்கின்றேன். இதோட விலை 300 ரூபாய். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸ் என்னவோ, அதாவது கொரியர் சார்ஜ் என்னவோ, அந்த கட்டணத்தையும் சேர்த்து செலுத்தினீர்களானால் உங்களுக்கு நாங்கள் இதை தபாலில் அல்லது கொரியரில் அனுப்பி வைத்து விடுவோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 300 ரூபாய் தான் இதோட விலை. இது வந்து நான் பூஜையில் வச்சு பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அளிப்போம். அது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி பொருளாதார சிக்கல், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக, அது விருத்தியாக்கக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் ஐப்பசி மகாபௌர்ணமி பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடியதும், அது மட்டுமல்லாமல் அன்னாபிஷேக பௌர்ணமி என்பதால் இதை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். முதல்லயே வந்து முன்பதிவு அவசியம். ஏன்னா இது வந்து நான் நிறைய மேனுஃபேக்சரர் பண்ணிலாம் இது பண்ணல. எனக்கு வந்து மிகவும் நெருக்கமான ஒரு நபர், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர், நான் மிகவும் மதிக்கக்கூடிய நபர் எனக்கு அளித்திருக்கின்றார். இதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். கட்டணம் உண்டு. எந்த ஒரு பொருளையும் நாம வந்து இலவசமாக பெறக்கூடாது. ஆகையால் அதை உணர்ந்து செயல்படுங்க. இது 1000-2000 ரூபாய் அப்படி இப்படின்லாம் நாங்கள் கமர்ஷியலாலாம் ஆக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. இதற்குரிய விலை, ஏன்னா நம்ம மந்திரம்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணி ஆவாகனம் பண்ணி குபேரனை ஆவாகனம் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதற்குரிய எந்திரம் பின்னாடி இருக்கு. குபேரனோட எந்திரம் இருக்கின்றது. முன்னாடி லட்சுமி குபேரன் இருக்கின்றார், மகாலட்சுமியும் இருக்கின்றார். ஆகையால் விருப்பம் உள்ளவர்கள்
இந்த விலை வந்து இதுக்கு ஓகே தான், இது வந்து ரொம்ப வந்து நம்மளை போட்டு எதுவும் ஏமாத்து வேலை இல்லை என்ற நம்பிக்கை கூடி உள்ளவங்க மட்டும் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். தேவையில்லாமல் போன் பண்ணி நம்மளை தொந்தரவு செய்ய வேண்டாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன், சென்னையிலிருந்து.